வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது அதிக லாபம் தரும் கோழி வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏஎஸ் ஃபார்ம்ஸ் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் பரவலாக வந்து நிறைய கோழி வகைகள் வந்து வளர்த்துட்டு வராங்க. ஸோ நிறைய கோழி வகைகள் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையும் வந்து நல்லபடியாக விற்பனையும் ஆகிட்டு வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூய இனத்தில் சேரக்கூடியது பார்த்திங்கன்னா சிறுவிடை நாட்டுக்கோழிகள், பெருவிடை சண்டை ரகம் நாட்டுக்கோழிகள், அதுக்கப்புறமா கிளிமூக்கு விசிறுவால் கோழிகள், அதுக்கப்புறமா வால் சேவல்கள், இந்த மாதிரி வந்து வால் வந்து நீளமாக இருக்கும் இந்த மாதிரி ரகமெல்லாம் வந்து பரவலாக வந்து வளர்த்துட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு ரகத்தை வளர்த்த விற்பனை செஞ்சிங்கன்னா நமக்கு அதிக லாபம் வந்து வரும் அப்படின்ற பதிவை தான் இப்போ வந்து நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூய இனத்திலே வந்து அதிக லாபம் தரக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த கிளிமூக்கு விசிறிவால் சேவலும், அதுக்கப்புறமா பெருவிடை சண்டை ரக சேவல், அதுக்கப்புறமா பெருவிடை வால் சேவல்கள், இது மூணுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு விற்பனை வாய்ப்பு வந்து இப்போவுமே இருக்குது. அதே போல் நல்ல ஒரு விலைக்கும் வந்து விற்பனை வந்து செய்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளிமூக்கு விசிறிவால் ரகம். இந்த கிளிமூக்கு விசிறிவால் ரகமில் ஏன் வந்து இவ்வளோ வந்து அதிகமாக விளைவிக்குது, இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இது வந்து அழகுக்காக வளர்க்கப்படுற கோழி இனங்கள். சரிங்களா, இது வந்து கறிக்காக இல்லை அழகுக்காக வளர்க்கக்கூடிய கோழி இனங்கள். இதனுடைய மூக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளிமூக்கு. சரிங்களா, கிளிக்கு வாய் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த கிளியோட மூக்கு வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி வளைந்து இந்த கோழிகளுக்கும் சேவலுக்கும் இருக்கும். சரிங்களா, கிளிமூக்கு மாதிரியே இருக்கும். அதே போல் வந்து வால் வந்து பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும், விசிறி மாதிரி இருக்கும். விசிறி வால்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இதனுடைய வால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு வால் வந்து முளைச்சிருக்கும், விசிறி மாதிரி இருக்கும், நீளமாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த கிளிமூக்கு ரகத்துடைய ஸ்பெஷாலிட்டியே, இதனுடைய மூக்கையும் இதனுடைய வாலையும் தான். சரிங்களா, நீங்கள் வந்து கிளிமூக்கு சேவல் வாங்கினாலையும் இதனுடைய மூக்கையும் வாலையும் பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்கணும். சரிங்களா, அதே போல் பார்த்திங்கன்னா விற்பனை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிமூக்கு ரகம்னு பார்த்தீங்கன்னாவே ஒரு அதிகமான விலைக்கு வந்து விற்பனை ஆகுது. இதுவும் வந்து பெருவிடை இனத்தில் தான் வந்து சேரும். இப்போ பெருவிடை இனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருவிடை இனம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பெருவிடையிலே வந்து சண்டை ரகம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பெருவிடையிலே வந்து பார்த்திங்கன்னா வால் சேவல் இருக்குது. இந்த கிளிமூக்கு ரகமும் பெருவிடை இனத்தில் வந்து சேரும். இப்போ விற்பனை வாய்ப்புன்னு பார்க்கும்போது இந்த கிளிமூக்கு ரகத்தில் விற்பனை வாய்ப்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டியான சேவலும் பெட்டைகளும் பார்த்திங்கன்னா ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா 15,000-20,000 விற்கிதுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் நான் சொல்கிறேன். இதோட கிராஸ் ப்ரீட் பார்த்திங்கன்னா இன்னும் கம்மி விலைக்கு விற்பனை ஆகுது. அதே போல் நல்ல ஒரு தரமான சேவலாக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு விலைக்கு கூட விற்பனை வந்து ஆகுதுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 20,000-30,000 ரேஞ்சுக்கு கூட போகுது நல்ல வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியான கிளிமூக்கு விசிறிவால் சேவல். அதே போல் பார்த்திங்கன்னா இளம் குஞ்சுகளும் பார்த்திங்கன்னா 45 நாள் வயதோட குஞ்சுகள், ஃபஸ்ட்டு குவாலிட்டி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா 2,000-3,000 கூட விற்பனை வந்து செய்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த கிளிமூக்கு விசிறிவால் கோழிகளை வந்து வளர்க்க நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து சிறிய அளவில் வளர்த்திங்களானாலே போதும், உங்களுக்கு வந்து மாதம் ஒரு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. ஒரு 5 கோழிகளும் ஒரு சேவலும் வச்சு வளர்த்து அதில் வந்து குஞ்சியை எடுத்து விற்பனை செஞ்சிங்களானாலே போதும், உங்களுக்கு ஒரு மாதம் வந்து நல்ல ஒரு வருமானம் வந்து வரும். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக பண்ணணும் ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா. இப்போ கோழி வாங்குறதுக்கு நீங்கள் அதிகமாக வந்து செலவு பண்ணிங்களான்னா தான் உங்களால் வந்து நல்ல ஒரு கோழிகளும் இளம் குஞ்சுகளும் விற்பனை வந்து செய்ய முடியும், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து வருமானமும் வந்து கிடைக்கும். அடுத்து ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா தூய பெருவிடை சண்டை ரக சேவல். சரிங்களா, இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லாம் பார்த்துப்போம் சிறுவிடை சேவலும் சிறுவிடை கோழிகள் பற்றியும், அதுக்கப்புறம் பெருவிடை கோழிகள் பற்றியும். இந்த பெருவிடை கோழிகளில் வந்து பார்த்திங்கன்னா கறிக்காக வளர்க்கப்படும் பெருவிடை கோழிகள் ஒரு பக்கம் இருக்கும்போது சண்டைக்குன்னே தனியாக வளர்க்குறாங்க, சண்டை ரகத்துக்குன்னே தனியாக வந்து வளர்க்குறாங்க. இந்த சண்டை ரகம் சேவலும் பெட்டைகளும் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நல்ல ஒரு விலைக்கு வந்து போகுதுங்க. ஒரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா 4,000-5,000 கூட விற்பனை வந்து ஆகுது. இது வந்து பெருவிடை சண்டை ரகத்தில் சேவலோடைய விற்பனை பார்த்திங்கன்னா 4,000-5,000 ஆகுது. அதே போல் பெட்டைகள் பார்த்திங்கன்னா 1,000-2,000 வரைக்கும் விற்பனை வந்து செய்கிறாங்க. இளம் குஞ்சுகள் பார்த்திங்கன்னா 45 நாள் 2 மாத குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடியின் விலை 600-750 ரூபான்னு விற்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெருவிடை சண்டை ரகத்தோட விற்பனை வந்து வாய்ப்பு. இப்போ நீங்கள் இந்த ரெண்டுமே எடுத்துக்கினீங்களானாலையும்
கிளிமுக்கு விசிறுவால் டைப் எடுத்தாலையும் சண்டை ரக சேவல் எடுத்தாலையும் நீங்கள் வந்து ரெண்டுத்தில் வந்து குறைந்த எண்ணிக்கையில் வளர்த்தாலே போதும், நல்ல ஒரு லாபம் வந்து பெறலாம் சரிங்களா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறுவிடை நாட்டுக்கோழிகளை வளர்க்கும்போது, கறிக்காக வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வளர்த்தீங்களா தான் ஒரு 100 கோழியோ 200 கோழியோ வளர்த்து விற்பனை செஞ்சாங்களான தான் உங்களுக்கு ஒரு வருமானம் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து இந்த கிளிமுக்கு விசிறுவாலோ அல்லது சண்டை ரக சேவலில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த எண்ணிக்கையிலே வளர்த்தீங்களானாலே போதும், அதிகமான ஒரு லாபத்தை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும் சரிங்களா. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் அதிக லாபம் தரும் கோழி வகைகளை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த தகவல் வேணுனாலையும் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.